வணக்கம். வாழ்க வளமுடன். உடல் பருமன், அதை குறைப்பது எப்படி, எது சரி எது தவறு என தொடர்ந்த சில பதிவுகள். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, உடல் எடையை குறைப்பதற்கு மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவது சரியா தவறா. இதை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னோடய அனுபவத்தில் ஒரு ஆர்வ கோளாறில், நான் ஹோமியோபதி புதுசாக கற்றுக்க ஆரம்பிச்சிருந்த காலங்களில், 96 என்ன நினைக்கிறேன், 1996 ஒரு என்னோட நண்பருக்கு ஒபிசிட்டி என்கிற ஒரு விஷயத்துக்கு சில மருந்துகளை நான் கொடுத்தேன். அது அவருக்கு 3 மாதம் கழித்து ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிச்சு. அவருக்கு யூரின் போகிறதுல ப்ராப்ளம் வந்து, யூரினேஷன் ரிட்டன்ஷன் ஆஃப் யூரினேஷன், யூரின் போகும்போது ஃப்ளோ இல்லாமல் போனது, இந்த பிரச்சனைகளை சந்தித்தோம். ஸோ அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மருந்தை நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன் ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பக்க விளைவு இருக்குது என்ன தெரிஞ்ச பிறகு அதை பயன்படுத்துவதுங்கிறது சரியில்லைன்னு நான் கொடுக்கறதில்ல. பொதுவாக அதை நான் மருந்து மாத்திரைகளை ஒரு பரிந்துரை செய்வதே இல்லை. சரி, இப்போ நம்ம ஜென்ரலாக இது சாப்பிட்றது தப்பா அண்ணா, கண்டிப்பாக பக்க விளைவுகள் உண்டு மருந்து சாப்பிட்றது. அப்படியே சாப்பிட்ணுன்னா கூட கண்டிப்பாக இந்த விளம்பரங்களில் வர்றதை பார்த்துட்டு சாப்பிட்றத தவிர்த்து கண்டிப்பாக ஒரு மருத்துவரின் ஆலோசனையோடு சாப்பிட்றது சரி. இப்போ இந்த மருந்து என்ன செய்கிறது என்ன பார்த்தோம்னா, மெட்டபாலிசத்தில் உடல் எடை குறைப்பதற்காக பரிந்துரைக்கப்படும் மாத்திரைகள் பொதுவாக 3 வழிகளில் வேலை செய்கின்றன. 1, பசியை குறைக்கிறது, இதனால் நாம் சாப்பிடுவது குறைகிறது. 2, குடலில் கொழுப்பு சத்து உறிஞ்சப்படுவதை தடுக்கிறது, இதனால் கொழுப்பு உடலில் சேர்வது குறைகிறது. 3, எந்நேரம் வயிறு நிரம்பிய ஒரு உணர்வு தருகிறது, அதனால் அதிகம் சாப்பிட முடிவதில்லை, நாம் குறைந்த உணவை சாப்பிட்ட உடனே வயிறு நிரம்பி விடுகிறது. இம்மாதிரியான காரணங்களால் உடலை அதிகரிப்பது தடுக்கப்படுகிறது. ஒருவர் எடை குறைப்பு மாத்திரையை உட்கொள்வதற்கு முன்னால் அவருடைய உடல் பருமன், அந்த ஏன் அந்த உடல் பருமன்ங்கிற காரணம், எதனால் அந்த உடல் பருமன் உருவாச்சு என்கிற அடிப்படை காரணத்தை கண்டு, அந்த நபரின் பிஎம்ஐ, நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே எப்படி பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுன்னு 2-3 பதிவுகள் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த பிஎம்ஐயோட ஆன்சர் 30 மேலே இருந்தால் மட்டும்தான் மருந்து மாத்திரையை பற்றி யோசிக்கணும். அப்போ கூட என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கணும்னு தான் சொல்லுவேன். சரி, பக்க விளைவுகள்னால் என்னென்னா இதனால் உண்டாகுது மாத்திரைகள்னால என்ன பார்த்தோம்னா, அது பொதுவாக எல்லா மருத்துவத்துக்குமே பொருந்தும். இந்த மாத்திரைகள் குடலில் இயங்குவதே வயிறு உப்புசம், வாயு சேருதல், வயிற்றில் இறைச்சல் போன்ற சாதாரண பக்க விளைவுகள் ஆரம்பத்தில் தோன்றும். வாய் உலர்வது, மலச்சிக்கல், லேசான தலைவலி, கிருகிருப்பு போன்ற தொல்லைகளும் அடிக்கடி ஏற்படும். போக போக கல்லீரலை இவை தாக்கும். அப்போது செரிமான நீர்கள் சுரப்பது குறையும். இதன் விளைவால் உணவு சரியாமையாவது பாதிக்கப்பட்டு கொழுப்பு சத்து மட்டுமின்றி மற்ற சத்துக்களும் உடலுக்கு கிடைக்காமல் போகும். இதனால் உடல் சோர்வடையும், வழக்கமான பணிகளை மேற்கொள்ள முடியாது. நீரிழிவு உள்ளவர்கள் இந்த மாத்திரைகளை உட்கொண்டால் அடிக்கடி இரத்த சர்க்கரையில் மாறுபாடு ஏற்பட்டு மயக்கம் வரும். மேலும் இந்த மாத்திரைகளை உட்கொண்டால் இதய நோய், உயர் இரத்த அழுத்த நோய், மன அழுத்தம், வலிப்பு நோய், உறக்கமின்மை போன்றவற்றுக்கு வழக்கமாக உட்கொள்ளும் மாத்திரைகளின் செயல்பாட்டை பாதிக்கும். விட்டமின் மாத்திரை கூட எடை குறைப்பு மாத்திரைகளை உட்கொள்வதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாக உட்கொண்டால்தான் பலன் தரும். எடை குறைப்பு மாத்திரைகளோடு எந்த மாத்திரையும் ஒரே நேரத்தில் உட்கொள்ளக்கூடாது. அப்படி உட்கொண்டால் எந்த மாத்திரையும் பலன் தராது என்று சொல்கிறாங்க. சரி, இதை யார் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை யார் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னா, குழந்தைகள், கர்ப்பிணிகள், கர்ப்பத்துக்கு தயாராகும் பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், முதியவர்கள், அவங்களுக்கு எடை குறைப்பு மாத்திரைகள் கண்டிப்பாக உட்கொள்ளக்கூடாது. ஏற்கனவே உயர் இரத்தம், இதய நோய், வலிப்பு நோய், மனநோய் உள்ளவர்கள் இந்த மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எடை குறைப்பு மாத்திரை எதுவாக இருந்தாலும் உட்கொள்ள தொடங்கிய 3 மாதங்களில் உங்கள் டோட்டல் பாடி வெயிட்டில் 5% கூட குறைக்கலைன்னா அது உங்களுக்கு பயன்படலைன்னு தூக்கி போடணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வெயிட் 100 கிலோன்னு வச்சுக்கோம், அதில் 5% 5 கிலோ 3 மாதத்தில் அந்த உங்களோட 100 kg வெயிட்டுங்கிறத மாத்திரை சாப்பிட ஆரம்பித்து 3 மாதத்தில் ஒரு 5 கிலோனாலும் குறைஞ்சி 95 கிலோவுக்கு நீங்கள் வரலன்னா அந்த மாத்திரை உங்களுக்கு யூஸ்லெஸ்ன்னு தூக்கி போட்டுடணும். இன்னொன்று, எடை குறைப்பு மாத்திரைகளை மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் போது உணவு கட்டுப்பாட்டையும் உடற்பயிற்சியின் அவசியத்தையும் கட்டாயம் கூறுவார்கள். அவற்றை முறையாக பின்பற்ற வேண்டும். இதை கண்டிப்பாக செய்ய தவறுனா, எடை குறைப்பு மாத்திரையை உட்கொண்டால் உடல் எடை குறைந்து விடும் என்று நம்புவது தவறு. எடை குறைப்பதில் மருந்து மாத்திரைகளின் பங்கு 20%னு வச்சுக்கிட்டோம்னா,
மீதி 80% உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் தான். இதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. அந்த 20% யூசேஜுக்காக 80% விஷயத்தை நம்ம ஒதுக்கிட்டு அதை மட்டும் மருந்து மாத்திரையை மட்டும் சாப்பிடுவோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு பக்க விளைவுகள் மட்டும்தான் அட் த எண்ட் ஆஃப் ரிசல்ட்னு கிடைக்கும். சரி, அப்போ என்ன செய்யலாம்? ஏன்னா தைராய்டு பிரச்சனை, டைப் 2 டயபெட்டிக் இந்த காரணங்களால் உடல் பருமன் ஏற்பட்டிருந்தால் முறையான சிகிச்சை எடுக்க வேண்டும். உடல் பருமனை காரணம் எதுவானாலும் அவரவர் உடல் எடைக்கு தேவைப்படும் கலோரிகளை கணக்கிட்டு ஆரோக்கியமான ஒரு உணவு திட்டம் தயாரித்து அதற்கேற்ப உணவு முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். முக்கியமாக கொழுப்புள்ள உணவை குறைக்க வேண்டும். எண்ணெய் பண்டங்களையும் நொறுக்கு திணிகளும் முரங்கட்ட வேண்டும். சாஃப்ட் ட்ரிங்க், குளிர்பானங்கள், மது அருந்துவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். பகல் தூக்கத்தை கைவிட வேண்டும். கண்டிப்பாக தினமும் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, யோகாசனம் போன்றவற்றில் ஏதாவது இரண்டு விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும். அவற்றை முறைப்படி பல மாதங்களுக்கு பின்பற்றினால்தான் கிராஜுவலாக எடை குறைப்புங்கிறது அட்வைசபிள். அதுதான் நிரந்தரம், நிதர்சனம்ங்கிறத உணருங்க. அதனால் ஒபிசிட்டிக்கு எந்த ஷார்ட்கட்டும் ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக பக்க விளைவு